ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் வந்து நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாப் 10 இன்வெஸ்ட்மெண்ட் 2020 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்காக உடனே வரணும்னா பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் வந்து மியூச்சுவல் ஃபண்டு. மியூச்சுவல் ஃபண்ட் வந்து கண்டிப்பாக எப்போவுமே ஒரு பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆனால் ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்க மட்டும்தான் அதில் ட்ரை பண்ணணும். அதுவுமே வந்து ஷார்ட் டைமுக்கு ட்ரை பண்ணக்கூடாது, ஒரு லாங் டைம், ஒரு 7 வருஷம், 10 வருஷம் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க மட்டும் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். கண்டிப்பாக மார்க்கெட் ரொம்ப இறங்கியிருக்கு, இதை விட நல்ல சான்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கிடைக்காது. ஆனால் ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்க மட்டும் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணும். நம்ம சேனலில் கூட நிறையா லிஸ்ட்லாம் இருக்குது, பாருங்கள். இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஆவரேஜாக வந்து 12% வரைக்கும் லாபம் எதிர்பார்க்கலாம். இதை விட அதிக லாபம் கூட நிறையா திட்டங்கள் கொடுத்துருக்கு, நம்ம வந்து கம்மியாகவே எதிர்பார்ப்போமே. அடுத்த ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது என்சிடி. என்சிடியை பொறுத்த வரைக்கும் ஹை ரிஸ்க்கு தான். நல்ல ஒரு நிறுவனத்தை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி வாங்கணும். கொஞ்சம் தப்பாக போனால் கூட முதலுக்கே மோசம் வர மாதிரி தான். ஆனால் ஹை ரிஸ்க்கு ஹை ரிட்டர்ன், ஸோ 10% வரைக்கும் லாபம் கூட எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக அனலைஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஆனால் ஹெவி அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் ஒரு 10,000-20,000 வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஹெவி அமௌண்ட்டை வந்து ஒரு கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது அந்தளவு சேஃப் கிடையாது. கண்டிப்பாக ஹை ரிட்டர்ன் தான், ஆனால் சேஃப் கிடையாது. ஸோ ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்க மட்டும் ட்ரை பண்ணலாம். அடுத்த ஆப்ஷன் ஃபின்கேர் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். இது வந்து RBI அண்டர் கண்ட்ரோலில் வரனால கண்டிப்பாக இதில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து நார்மலாக எல்லா பேங்க்லேயும் இன்வெஸ்ட் பண்ணால் எந்த அளவு சேஃபோ அதே போல் தான் இதுலேயும். 5 லட்சரூபா வரைக்கும் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது. ஸோ 42 மாதம் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு வந்து 9% வந்து வட்டி தராங்க. கண்டிப்பாக பேங்க்கில் வந்து இதை விட அதிகமாக வட்டி இருக்காதுன்னு தான் நான் நம்புகிறேன். ஸோ நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் தான், எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அடுத்த ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது 4வது இடத்துல வந்து உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் பார்க்குறோம். இதுவுமே RBI அண்டர் கண்ட்ரோலில் தான் இருக்குது, ஸோ சேஃப் தான். நார்மலாக எல்லா பேங்க் போல் தான் இதுவும். இதில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிங்கன்னா 799 நாள் போட்டிங்கன்னா 8.1% வட்டி தராங்க. ஸோ நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். அடுத்த ஆப்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஈக்குடா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கை பார்க்குறோம். இதுவுமே வந்து RBI அண்டர் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுமே வந்து மற்ற நார்மல் பேங்கை போட சேஃப் தான். இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ தராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 888 நாள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 8% வரைக்கும் வட்டி தராங்க. ஸோ சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நமக்கு வந்து 8% வட்டி கிடைக்கிது. ஸோ இதையுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்த ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது சுகன்யா சமிருதி யோஜனா. இது வந்து பெண் குழந்தைகள் இருந்தால் மட்டும்தான் அவங்க பேரில் இன்வெஸ்ட் பண்ண முடியும், எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இது வந்து கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனுங்கனால சேஃப்டியை பற்றி பயப்பட தேவையில்ல. 7.6% வட்டி இப்போ தராங்க. இது வந்து கேரண்டி கிடையாது, அப்பப்போ மாறும். இருந்தாலுமே வந்து பேங்க்கை விட அதிக இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இதில் தருவாங்க. ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அடுத்த ஆப்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம். இது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க்கில் ஓப்பன் பண்ணலாம். இது வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறனால சேஃப்டியை பற்றி பயப்பட தேவையில்ல. 7.4% வட்டி தராங்க. இது வந்து 5 வருஷத்துக்கு கேரண்டி, எப்போவுமே மாறாது. கண்டிப்பாக உங்கள் பேரில் முடியாது. ஸோ உங்கள் பேரண்ட்ஸ் மேலே, அதாவது உங்கள் அப்பா அம்மா பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க பேரில் வந்து ட்ரை பண்ணி நீங்கள் வந்து அதோட பெனிஃபிட்டை வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து நாமினியாக உங்கள் பேரை போட்டுக்கிட்டால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அடுத்த ஆப்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறது வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு PPF. இதை பொறுத்த வரைக்கும் இதுவுமே வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் தராங்க. ஆனால் அப்பப்போ மாறக்கூடியது தான். மாறினாலும் வங்கியை விட அதிக ஆப்ஷன், அதிக வட்டி வந்து கண்டிப்பாக தருவாங்க. 7.1% வட்டி இருக்குது. இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா 15 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சுகன்யா சமிருதி அக்கௌண்ட்டும் அதே தான், 21 வருஷம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த ஆப்ஷன் 9வது இடத்துல நம்ம பார்க்குறது வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஃபிக்ஸட் டெபாசிட். 5 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 6.7% வட்டி தராங்க. இதை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கீம்னால எந்த ஒரு பயப்பும் கிடையாது. நல்ல ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட், நல்ல ஒரு சேஃபான ரிட்டர்ன் தான். கண்டிப்பாக எந்த ஒரு பேங்க்கை நீங்கள் கம்பேர் பண்ணாலும், நான் சொல்கிறது கவர்மெண்ட் பேங்க்ஸை கம்பேர் பண்ணிங்கன்னா, பாதுகாப்பை பற்றி பயப்படாமல் 6.7% வட்டியை வந்து நம்ம பெற முடியும். அடுத்து இறுதியான 10th ஆப்ஷன் வந்து நம்ம எதை பார்க்குறோன்னா கோல்டு தான். கோல்டு வந்து ரியல் எஸ்டேட்டு இல்லை பங்கு சந்தை, எந்த ஒரு அசெட்டு நல்லா இல்லைனாலும் கண்டிப்பாக கோல்டு வந்து அந்த காலகட்டத்தில் வந்து நெருக்கடியான காலகட்டத்தில் கண்டிப்பாக நல்ல லாபம் தரும். அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது.
அது எல்லாருமே வந்து கோல்டை வந்து ஓரளவுக்கு ஒரு ஸ்மால் அமௌண்ட்டாவது இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ கஷ்ட காலத்தில் நம்ம லோன் வாங்க முடியும், அதே நேரத்தில் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டும் கூட. ரிட்டர்ன் இவ்வளோ வருதுன்னு சொல்ல முடியாட்டியும் கண்டிப்பாக வந்து முதலுக்கு மோசம் வந்துடாதுன்னு மட்டும் நம்ம சொல்லலாம். ஓரளவு நல்லா பாதுகாப்பான இது தான். ஆனால் வந்து ஆபரணத்தங்கமாக வாங்குறது வந்து அந்தளவு சஜஷன் கிடையாது. ஏன்னா அதில் வந்து வாங்கும்போதே சேதாரம் செய்குலின்னு ஒரு அமௌண்ட்டு காலி பண்ணிடுவாங்க. ஸோ கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆப்ஷன் இருக்குது அதை பற்றி கூட நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோலாம் போட்டிருக்கோம், கண்டிப்பாக அந்த வீடியோலாம் பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனை வந்து கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சோன்னா லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு முதலீடு தொடர்பான தகவலும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.